நடவடிக்கைகள் கவலை அளிக்கிறது அப்படி என்று சொல்லி ஒப்புக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுநர் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறார். அது எந்த அளவுக்கு மோசமான நிலைமை என்பதை எல்லோரும் எண்ணிப்பாருங்க. அது தேர்தல் காலம், அதில் இவ்வளவு மோசமான ஆளுநர் இருக்கிற பொழுது இன்னும் என்னென்ன நடக்கும் என்பதையும் மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அது வந்து ஏற்கனவே முன்னால் ஒருக்கா வந்து எல்லாம் ஐடி எல்லாருமே சோதனையெல்லாம் போட்டிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சி என்று எடுத்துக்கொள்ளலாமே தவிர இதனை மிரட்டல் என்று எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஏன்னா இவர் வந்து கூட்டணி பேசியதில் இவரும் ஒரு முக்கியஸ்தர் தான். அதனால் இவர் பாஜகவுக்கு நெருங்கியவர் தான். எனவே அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக வேண்டுமென்றால் இருக்கலாமே தவிர இதை அச்சுறுத்தல் என்ற கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்கவில்லை. அவங்களுக்கு எப்போ ஞானோதயம் வருதோ அப்போ வர்றாங்க. நான் வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ஏற்கனவே அவர் கிட்ட ஐடி சோதனை இட்டிருக்கு, நிறைய ரெக்கார்டுகள் கைப்பற்றியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இது இருக்கலாம் என்று தான் சொன்னேனே தவிர நாங்கள் ஒன்றும் இது பண்ணி சொல்லலை. எங்கள்கிட்ட வந்தது மிரட்டுறதுக்காண்டி வந்தது, அவங்கள்ட்ட வந்தது ரெக்கார்டு படி கண்டுபிடிச்சிருப்பாங்க, அது செக்அப் பண்ணிக்கிறதுக்காண்டி வந்திருக்கலாம். அது எங்களுக்கு கிடைத்த வெற்றி. நாங்கள் தான் தீர்மானம் போட்டு கொடுத்தோம், ஆளுநருக்கு அனுப்பிச்சோம், அதுக்கப்புறம் ஆளுநரும் அதுக்கு ஒப்புதலை வாங்கியிருக்கின்றோம். எனவே இதன் மூலமாக போதைப் பொருளில் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் எடப்பாடி பழனிசாமியினுடைய அரசாங்கமே தவிர எங்களுடைய அரசு இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகும். நாங்கள் எந்த போதைப் பொருள் கடத்தலுக்கும் உடந்தையாக இல்லை. முந்தைய அரசாங்கம் தான் இதற்கெல்லாம் உடந்தையாக இருந்திருக்கிறது. அமைச்சராக இருந்தவர்களே அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மீது இன்றைக்கு வழக்கு போடப்பட்டிருக்கிறது என்கின்ற பொழுது நிச்சயமாக போதைப் பொருள் கடத்தலுக்கும் பழைய எடப்பாடி பழனிசாமியுடைய அரசுக்கு தான் தொடர்பே தவிர எங்களுக்கு தொடர்பு இல்லை. தொடர்ச்சியாக தமிழக ஆளுநர் வந்து தமிழகத்துக்கு எதிராகவே செயல்படுறது தொடர்ச்சியாக எல்லாமே கேட்டிருக்கீங்க, ஆனால் வேற ஏதாவது கூடுதலாக அவர் மீது அவர் மாற்றக்கூடிய நடவடிக்கைகள் வேற ஏதாவது? அதாவது ஒன்றிய அரசு தான் மாற்றணும். இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னெல்லாம் நடக்குதுன்னு அப்போ பார்த்துக்கலாம். நிச்சயமாக நாங்கள் பதவி பிரமாணம் எடுக்க தயாராக இருக்கிறோம்னு தானே சொல்கிறோம். தேர்தல் விதிமுறைகள் நேற்று ஹரியானாவில் 8 பேர் பதவியேற்றிருக்காங்க. அண்ணாமலைக்கு அது வெற்று காகிதங்களாக இருக்கலாம். மகளிருக்கு 1000 ரூபாய் இந்தியா முழுவதும் தர வேண்டும் என்று சொல்வது அண்ணாமலைக்கு வெற்று காகிதமாக இருக்கலாம். பெட்ரோல் விலை 75 ரூபாய், டீசல் விலை 65 ரூபாய் என்று சொல்வது அண்ணாமலைக்கு வெற்று காகிதமாக இருக்கலாம். அதுக்கு நாங்கள் பொறுப்பல்ல. நாங்கள் மக்களுக்காக பணியாற்றுகிறவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எங்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறோம். அது தேர்தல் காலத்திலே ஒரு கதாநாயகனாக நிச்சயமாக இருக்கும். அண்ணாமலைக்கு அது வெற்றுக்காக தான், படித்து பார்த்தா தானே தெரியும், அவர் படிக்க மாட்டார். தொடர்ச்சியாக பல்வேறு தடவை வந்து நீதிமன்றம் வந்து அவங்களுக்கு நிறைய தடவை வந்து குட்டு கொட்டினா சொல்றீங்க, தொடர்ச்சியாக இதே செயல்பாடுல தொடர்ச்சியாக ஈடுபட்டுட்டே இருக்காரு. அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ண போறோம்? அடுத்த கட்டமும் நீதிமன்றம் தான் அவருக்கு என்னென்ன சொல்லணுமோ சொல்லணும். நாளைக்கு வரைக்கும் பொறுத்துருங்கன்னு சொல்லியிருக்கு, அடுத்து என்ன குட்டு குட்டுதுன்னு நாளைக்கு பார்ப்போம். திமுக மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எச்சரிக்கை விடுத்திருக்காரு, நிர்வாகிகள் களப்பணியை தருமையை ஆற்றணும்னு சொல்லியிருக்காரு, கேட்பேன்னு சொல்லியிருக்காரு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள், எங்களுடைய கூட்டணி வேட்பாளர்கள் அவர்களை எல்லாம் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இப்போ இன்னைக்கு பிஜேபியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்தனியாக இருப்பதால் அவர்கள் இரண்டு பேருடைய வாக்குகளையும் கூட்டினால் அதை விட அதிகமான வாக்குகளை வாங்கி வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். களத்தில் அப்படித்தான் நாங்கள் பணியாற்றுவோம். இரண்டு கட்சிகளுடைய வாக்குகளை விட எங்களுடைய வாக்குகள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். வந்தால் வரட்டும், வந்தால் தான் முதல்ல சொல்லிட்டு வந்தால் வரவே இருக்கிறேன்னு தான் சொன்னேன். அதுக்காகவேண்டி யாரும் தடுக்க முடியாது, சோதனைகள் வர்றதை வந்து யாரும் தடுக்க முடியாது. வந்தால் வரவேற்போம், நாம் என்ன பண்ண முடியும்? வந்து நல்லா செக்அப் பண்ணட்டும். நான் தான் சொல்லிட்டுனேன், போகையில் நான் விருந்து வச்சு அவங்கள அனுப்புறேன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வரட்டும், நல்லா சோதிக்கட்டும். எங்கள் வீட்டில் எல்லா கதவையும் திறந்து வச்சுருக்கிறேன். வர்றதுன்னா வந்த உடனே சொல்லட்டும்,
வீடு காலேஜ் எல்லா இடமும் திறந்து வச்சுருப்பாங்க. என்னுடைய குடும்பத்தார் நடத்துகிற காலேஜ் தான், எல்லாத்தையும் நானே சொல்லிடுறேன், போய் எங்கே பார்க்கணுமோ பார்க்கணும். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தும், போதைப் பொருள் கடத்தல் வழக்கை பொறுத்தவரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் தொடர்பு உள்ளது, எங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.